அனைவருக்கும் வணக்கம். நினைக்கிறது நல்லதாக நினைப்போம், நடக்கிறதும் நல்லதே நடக்கும். ஏப்ரல் 14 சித்திரை 1 தேதி பிளவ வருடம் முடிஞ்சு புது வருடம் பிறக்க இருக்குது. சுபக்கிருது வருடம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தேதி காலையில் 8:41 பிறக்கிறதா குறிப்பிடப்படுது. ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புமே முக்கியமானதாக கருதப்படுது. அதுலேயும் தை 1, சித்திரை 1 இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சித்திரை 1 என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லா மங்கள விஷயங்களுமே தொடங்கலாம். இந்த வருடம் நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வருடத்தை தொடங்குவோம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல புத்தாண்டு அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்களை வணங்கிட்டு கோவிலுக்கு போகலாம். குலதெய்வ கோயிலுக்கு முக்கியமாக போயிட்டு வரலாம். உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருக்குதுன்னா அவசியம் அன்னைக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கு காலையிலேயே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வருடத்தோட முதல் நாளை வரவேற்கும் போது அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முக்கியமாக அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். நமக்கு சனியினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஹனுமனுக்கு உண்டு. அன்னைக்கு ஹனுமன் கோவிலுக்கு போய் ஹனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றலாம். ஸ்ரீராமஜெயம் மாலையோ, வெற்றிலை மாலையோ, துளசி மாலையோ, வெண்ணெய் காப்பு எது வேணாலும் செய்யலாம். எதுவுமே முடியாட்டி 2 சூடத்தை ஏற்றி ஹனுமனுக்கு காட்டிட்டு வந்தாலே போதும். அந்த வருஷம் நமக்கு சனியினால் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் நம்மளை நெருங்காது. அன்றைக்கு அதிகாலை எழுந்த உடனே பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு முறை அப்படின்னா கனி காணுதல். முதல் நாள் இரவே பெரிய கண்ணாடியை பூஜை ரூமில் முன்னாடி வச்சிடணும். அந்த கண்ணாடியிலேயே செயினை எடுத்து மாட்டி விடலாம். கீழே வளையல் இது போல் வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு தாம்பாளம் கீழே வச்சு அதில் இதெல்லாம் வைக்கணும். கூடவே 5 பழம் வைக்கணும். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம் எது நம்மக்கிட்ட இருக்குதோ 5 பழம் வைக்கணும். அதே போல் 5 பூ, தாமரைப்பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ரோஜா, சாமந்தி இது போல் 5 பூவையும் அந்த தாம்பாளத்தில் வச்சிடணும். கூடவே ஒரு வெல்லம் வச்சுட்டு தானிய வகைகளில் 5 தானியம், பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு இது போல் 5 தானிய வகைகளை அதில் வைக்கலாம். அதோடவே கொஞ்சம் பணமும் வச்சிடலாம், சில்லற காசும் வச்சிடணும். மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு இது போல் சுமங்கலி பொருட்களையும் அந்த தாம்பாளத்தில் வச்சிடணும். முதல் நாள் இரவே இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு படுத்துட்டு சுபக்கிருது வருடம் தொடங்குற அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த கண்ணாடியில் நம்ம விழிக்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷம், கர்மா, கர்ம வினை இதெல்லாம் நீங்கிடும். அந்த கண்ணாடியை பார்க்கும்போதே நம்மளுடைய கர்மாக்கள் தொலைஞ்சு போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வருஷம் முழுக்கவே நமக்கு சுப வருஷமாக அமையும். அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது அந்த தாம்பாளத்திலேயே நல்லா சுண்ட காய்ச்சின பால் கொஞ்சம் அதில் நாட்டு சக்கரை போட்டோ தேன் போட்டோ கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சிடணும். பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் துளசி, ஏலக்காயை பொடி பண்ணி போடுறது, பச்சை கற்பூரம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும். அன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குருவோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அந்த நாளில் நம்ம உடுத்துகிற உடையில் மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எந்த ஒரு மாத பிறப்பு, எந்த ஒரு விசேஷம் அப்படி இருந்தாலுமே தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த வருடம் முழுவதுமே நமக்கு இனிமையாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய எளிமையான தானம் என்னென்னா, வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குருவுக்கு உகந்த நாளுங்கிறதுனால மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுக்கலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு, வாழைப்பழம், பலாப்பழம் இது போல் நமக்கு எது முடியுமோ அதை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அவங்க மனசார நம்மளை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிக்கே போய் சேரும். அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் அன்னைக்கு மங்கள பொருட்கள் வாங்கலாம். முக்கியமாக விரலி மஞ்சள் அன்னைக்கு வாங்கலாம். கூடவே கல்லுப்பு அவசியம் அன்னைக்கு வாங்கணும். ஒரு சிலர் வீட்டில் காரியம் தடை இருக்கும். எந்த ஒரு காரியமும், திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, வேலை கிடைக்காது, இப்படி காரிய தடை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கர்மாதான். எப்போவுமே அன்னதானம் செய்யும்போது நம்மளுடைய கர்மாக்கள் தொலையும் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு நம்ம யாருக்காகுது ஒரு வேளை உணவு நிச்சயம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்.
இப்படி இத்தனையும் செய்யும்போது இந்த வருஷம் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உண்மையிலே இயலாதவங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க மனசும் வயிறும் நம்மளை வாழ்த்தும். அப்படி இருந்துச்சுனாலே நம்மளுடைய கர்மாக்கள் குறைய தொடங்கிடும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எறும்பு புற்றில் அன்றைக்கு அரிசி வெள்ளமும் அரிசியும் கலந்து போடும்போது அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும். அன்றைக்கு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் காலை நேரத்திலே போயிடணும். போகும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற மரத்துக்கு ஊற்றிட்டு அங்கே இருக்கிற எறும்பு புற்றுக்கு அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து போட்டுட்டு வந்தோம்னாலே மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு வந்து சேரும். அதோடவே அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை 11 முறை சுற்றிட்டு வந்துட்டோம்னா எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு விலகிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி நன்மை நடக்க தொடங்கிடும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். எல்லார்கிட்டையுமே ஒரு அரிசி மாவு, வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் இருக்கும். இதை கலந்து எறும்பு புற்றுக்கு போடும்போது நமக்கு அப்படி ஒரு புண்ணியம் வந்து சேருதுன்னா அவசியம் அன்னைக்கு நம்ம அதை செய்யலாம். அடுத்ததாக எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பசுவுக்கு உணவு கொடுக்கறது, ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட போதும், பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, தானியம் வைக்கிறது, நம்ம மொட்டை மாடியில் கொண்டு வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரம், அதே சமயம் நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தினமுமே செய்கிறது ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் இந்த மாதப்பிறப்பு அன்னைக்கு இதை செய்யும்போது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். அடுத்ததாக இந்த சுபக்கிருது வருடம் தொடங்கின உடனேயே நாம சங்கீர்த்தனம்னு சொல்லக்கூடிய இறைவனோட நாமத்தை நம்ம உச்சரிக்கிறது. உங்களுக்கு எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி இதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம், ஓம் நமச்சிவாய சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா சொல்லலாம். உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு எது பிடித்த தெய்வமோ, இஷ்ட தெய்வமோ, அந்த தெய்வத்தோட பெயரை அன்றைக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த தெய்வத்தை வணங்கினதுக்கு நேரில் போய் வணங்கிட்டு வந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். மாதப்பிறப்பன்னைக்கு செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். முன்னோர்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு செய்யலாம். எப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் விலகிடும், கஷ்டங்கள் தீர்ந்து கடன்கள் குறையும். இது எல்லாமே எளிமையான விஷயம்தான். இது எதுவுமே முடியலன்னா எறும்பு புத்துக்கு உணவு கொடுக்கறது மட்டுமே செஞ்சால் கூட அஸ்வமேத யாகம் செஞ்ச புண்ணியம் வந்து சேர்ந்துடும். அவசியம் நீங்களும் இந்த சுபக்கிருது வருட பிறப்பன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.